நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2024 ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. முதலில் சிங்கப்பூர் பார்ப்போம். வானிலை அமைப்பு சிங்கப்பூர் அட்சரேகை, அதாவது 1 டிகிரி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அனைத்து தீவு பகுதிகள் வழியாக காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவு பகுதியை தாண்டி இந்திய பெருங்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி காற்று சுழற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மெலிந்து சுழற்சிகளாகவும் சாதாரண சுழற்சியாகவும் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக சிங்கப்பூரிலே, மலேசியாவின் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு கரையோரத்திலையும் நேற்றைக்கு கனமழை பொழிவு கொடுத்தது. சிங்கப்பூரில் நேற்றைக்கு பெரும்பாலான மணி நேரங்கள் கனமழை பொழிவு. இந்த ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை காலை நேரத்தில் மழை இடைவெளி கொடுத்திருக்கிறது. நல்ல வெயில் காணப்பட்டு கொண்டிருக்கும், அல்லது மேகமூட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கும். ஓரளவிற்கு இதமான வெப்பநிலையும் மழையில்லாத வானிலையும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலை மதியம் வரைக்கும் நீடிக்கும். மதியத்திற்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு சாதக சூழல் தென்படுகிறது. கண்டிப்பாக மதியம் சிங்கப்பூரின் மலேசிய எல்லையோரம் தொடங்கி சிங்கப்பூரோட வட கிழக்கு பகுதியிலிருந்து தென் மேற்கு பகுதி வரைக்கும் மீண்டும் மழைப்பொழிவு தொடரும். ஆனால் நேற்று போல் நீடித்து நின்று மழைப்பொழிவு இருக்காது. குறைந்த பரப்பில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு வந்துவிட்டு செல்லும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் வரக்கூடிய எல்லா நாட்களுமே இருக்கிறது. இன்று குறைந்த மணி நேரம் மழைப்பொழிவு கொடுத்தாலும் மழை குறுக்கீடு மதிய மாலையில் இருக்கும். நாளை கூடுதல் மணி நேரம் மழை வாய்ப்பு இருக்கிறது. சிங்கப்பூர் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். நாளொன்றில் சில மணி நேரங்கள் சில நாள் மழைப்பொழிவு கொடுக்கும், சில நாட்கள் பெரும்பாலான மணி நேரம் மழைப்பொழிவை கொடுக்கும், சில நாட்கள் சில மணி நேரங்கள் மட்டுமே இடைவெளி கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவும் அமையும். பொங்கல் நேரத்தில், பொங்கலை நெருங்கக்கூடிய நாட்களில், அதாவது ஜனவரி 8, 9, 10 தேதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகரித்திருக்கவே வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழை இல்லாத நாள் முழுவதும் மழை இல்லாத நாள் என்பது வாய்ப்பில்லை. ஏதேனும் சில மணி நேரமாவது மழை குறுக்கீடுகள் இருக்கும், ஆனால் நேற்று போல் இன்றைக்கு இருக்காது. நேற்று நீடித்து நின்ற பெரும்பாலான, அதாவது பாதி நாள், அதாவது 12 மணி நேரத்திற்கு மேல் மழைப்பொழிவு நீடித்தது சில இடங்களில். ஆனால் இன்றைக்கு 2 அல்லது 3, அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம் மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு பெரும்பாலான நாட்கள் இருக்கத்தான் செய்யும். அடுத்தபடியாக மலேசியாவை பொறுத்த வரைக்கும், சிங்கப்பூரை ஒட்டிய மலேசிய பகுதிகளுக்கு இன்றைக்கு மதியம் மழைப்பொழிவு உண்டு, மாலையும் உண்டு. தற்பொழுது மலேசியாவோட கிழக்கு கரையோரம், அதாவது சிங்கப்பூரை ஒட்டிய பகுதிக்கு சற்று வடக்கே உள்ள மலேசியாவின் மத்திய கிழக்கு கடலோர பகுதி நல்ல மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இது படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடைப்பட்ட கடற்பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த தெற்கு மலேசியா பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு மதிய மாலையில் அமையும். ஆனால் நேற்றைக்கு போல் கொட்டித்திருக்கும் மழைப்பொழிவாக இல்லாமல் சற்று கனமழையாக கனமழையாக இருக்கும். அடுத்தபடியாக மாலத்தீவு பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் மழை நாட்கள் தான். தற்பொழுது மாலத்தீவிற்கு மேற்குப்புறம் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாலத்தீவிற்கும் மழைப்பொழிவு தான். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மிதமான காற்று, இதமான வெப்பநிலை, அவ்வப்பொழுது மழை, சில நேரங்கள் கனமழை, பெரும்பாலான நாட்கள் மழை, திடீர் இடைவெளி, திடீர் வெயில், திடீர் மேகமூட்டம், திடீர் கனமழை என்று மாலத்தீவில் இருந்து கொண்டே இருக்கும். மாலத்தீவு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாத இறுதி வரை கனமழைப்பொழிவு இருக்கிறது. பிப்ரவரி மாத முதல் வாரம் வரைக்கும் கூட மழைப்பொழிவு இருக்கிறது. நல்ல மழை மாலத்தீவிற்கு இருக்கிறது. ஆக மாலத்தீவு என்பது காற்று சுழற்சிகளின் வழித்தடமாக அமைந்திருக்கிறது. மாலத்தீவிற்கு தெற்குப்புறமோ, நிலநடுக்கோட்டிலேயோ, அல்லது மாலத்தீவு வழித்தடமாகவோ, அல்லது குமரிக்கடல் வழியாகவோ காற்று சுழற்சிகள் ஜனவரி இறுதி பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் பயணிக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால மாலத்தீவுக்கு மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான்
இருக்கும். அடுத்தபடியாக இலங்கை வானிலையை பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது தென்கிழக்கு இலங்கைக்கும் தென் இலங்கைக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது இன்று ஜனவரி 2 தென் இலங்கை, தென்கிழக்கு இலங்கை, ஜனவரி 3 தென் இலங்கை, தென்கிழக்கு இலங்கை, கிழக்கு கரையோரம், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வாய்ப்பில்லை. ஜனவரி 4-5 தேதி வரைக்கும் தென் இலங்கை மற்றும் தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்பொழுது அது முல்லைத்தீவை எட்டும். 5ஆம் தேதி சற்று முல்லைத்தீவை எட்டி மழைப்பிடிவை கொடுப்பதற்கும், 5ஆம் தேதி அது திருகோணமலையை தாண்டி முல்லைத்தீவையும் தாண்டி யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வரைக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு. 6ஆம் தேதி சனிக்கிழமை நல்ல மழைப்பிடிவு பரவலாகவே இலங்கைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 6 சனிக்கிழமை யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார், புத்தளம் உள்ளிட்ட வடக்கு, கிழக்கு, மேற்கு அனைத்து சுற்றுவட்டார இலங்கை ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஜனவரி 6 நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதே நேரத்தில் 7ஆம் தேதி கனமழைப்பொழிவு இருக்கிறது. இலங்கையில் பரவலாக கனமழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறமாக நகர்ந்து குமரிக்கடல் வழியாக அது மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால் ஜனவரி 6, ஜனவரி 5 தொடங்கும் மழை ஜனவரி 6, ஜனவரி 7, ஜனவரி 8 சற்று தீவிர மழைப்பொழிவாக இருக்கலாம். குறிப்பாக ஜனவரி 6-7 தேதிகளில் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு, பல இடங்களில் கனமழைப்பொழிவு, ஓரிடங்களில் மிக கனமழைப்பொழிவும் இலங்கைக்கு தெரிகிறது. ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 6-7-8 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில், அதற்கு அடுத்த நிகழ்வாக, அதாவது அடுத்த நிகழ்வாக ஜனவரி 10-11-12 தேதிகளிலே வந்து மழைப்பொழிவை கொடுக்கவும் சாதக சூழல் தெரிகிறது. இது ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஜனவரி 10-11-12 நிகழ்வு தான். ஆகவே இந்த மழைப்பொழிவுடன் மழை நிறைவடைந்து விடாது. அவ்வப்பொழுது நனைக்கு மழைகள், தூரல் மழைகள், சாரல் மழைகள் அவ்வப்பொழுது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு எட்டும் வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் தென் இலங்கைக்கு பொங்கல் நேரத்திலும் பொங்கலுக்கு பிறகும் ஜனவரி 20 வரை மழைப்பொழிவு இருக்கிறது. தென் இலங்கையிலும் தென்கிழக்கு இலங்கையிலும் கல்முனை மற்றும் அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அம்மந்தோட்டா, காலி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும். யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் போன்ற பகுதிகளை எட்டி பிடிக்கும் மழை ஜனவரி 6-7-8 பிறகு ஜனவரி 11-12 இருக்கலாம். அதற்கு பிறகு பொங்கல் நாளில் ஓரிரு நாள் இருக்கலாம். பொங்கல் நாளில் இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்காது. அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் இருக்கும். பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களிலே நாம் உறுதிப்படுத்தலாம். நன்றி.